குழந்தைங்களா, ஒர்க் ஷீட் 4. லெட் அஸ் ரீட் த ஃபேர் டாக். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். குழந்தைங்களா, இங்க ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, நாம இத ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கீழே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும், சரியா? முதல்ல இந்த பேசேஜ் ரீட் பண்ணலாமா? A thin king and a fat dog go for a walk. ஒரு ஒல்லியான ராஜா, thin அப்படின்னா ஒல்லியான, ஒல்லியான ராஜாவும் fat dog நல்ல கொழு கொழுன்னு கொழுத்த நாய், ரெண்டு பேரும் வாக்கிங் போனாங்களாம். The fat dog sees a cat. அந்த டாக் என்ன பண்ணுச்சு, ஒரு கேட்ட பார்த்துதான். The fat dog runs to catch the cat. அந்த கேட்டை பிடிக்கிறதுக்காக the dog ஓடுது. The king runs to catch the fat dog. ராஜா நாயை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. Now the fat dog is thin. ஓடி ஓடி இந்த fat dog இப்போ thin ஆயிடுச்சு. குழந்தைங்களா, இந்த பேசேஜ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, நாம இப்ப ஆன்சர் பண்ணிடலாமா? ஹூ வெண்ட் ஃபார் எ வாக். ஸ்டோரியில யார் ரெண்டு பேர் வாக்கிங் போனாங்க? இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா ஆப்ஷனையும் ரீட் பண்ணி பாருங்க. ஆன்சர் இங்க இருக்குது, தின் கிங் அண்ட் எ ஃபேட் டாக். டிக் பண்ணிடலாமா? செகண்ட் க்வெஸ்சன், கலர் த கேரக்டர் that is not mentioned in the given passage. நாம passage read பண்ணோம்ல, அதுல இங்க இருக்கிற கேரக்டர்ல எந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணல, அந்த கேரக்டருக்கு கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட் டாக் அந்த பேசேஜில் ரீட் பண்ணோம், கேட் இருந்தது, தின் கிங்கும் இருந்தாரு, யார் இல்லை, இந்த குட்டி ரேட் தான் இல்லை. அப்போ இந்த ராட்க்கு கலர் பண்ணிடலாமா? குழந்தைங்களா, டீச்சர் ராட்க்கு அழகாக கலர் பண்ணிட்டேன், நீங்களும் உங்க ஒர்க் புக்ல கலர் பண்ணிடுங்க, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? டிரா அ லைன் டு மேட்ச் த பிக்சர் வித் த வேர்ட். இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சருக்கு மேட்ச் ஆன வேர்ட் இங்க இருக்குது, நாம கண்டுபிடிக்கணும். இப்ப ரீட் பண்ணி பார்க்கலாமா? ஃபேட் கிங், thin king, big king, small king. இந்த பிக்சருக்கு மேட்ச் ஆன வேர்ட் எங்க இருக்குது, இதோ இருக்குது, thin king. மேட்ச் பண்ணிடுவோமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆர்டர். இங்க ஒரு மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மூணு சென்டென்ஸையும் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் ஆர்டர்ல நம்பர் போடணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, த கிங் ரன்ஸ் டு கேட்ச் த ஃபேர் டாக். செகண்ட் ஒன், த தின் கிங் அண்ட் த ஃபேர் டாக் கோ ஃபார் எ வாக். தேர்ட், த ஃபேர் டாக் ரன்ஸ் டு கேட்ச் த கேட். ஃபர்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் வரும், இதுதான், The thin king and the fat dog go for a walk. அப்ப நாம இதுல 1 போட்டுறலாம். நெக்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் வரும், The fat dog runs to catch the cat. இங்க 2 போட்டுறலாம். லாஸ்டா, The king runs to catch the fat dog. இங்க 3 போட்டுறலாம். குழந்தைங்களா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும், சரியா? ரீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்பர் போடணும், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரீட் த சென்டென்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆப்ஷன். கலா, ஐ ஹாவ் அ டால் கோகனட் ட்ரீ இன் மை ஹவுஸ். கலா சொல்றா, எங்க வீட்டில் டால் கோகனட் ட்ரீ, டால் கோகனட் ட்ரீனா உயரமான தென்னை மரம் இருக்குது அப்படின்னு சொல்றா. ஷீலா, தேர் இஸ் அ ஷார்ட் மேங்கோ ட்ரீ In my grandpa's garden. எங்க தாத்தா வீட்டில் ஷார்ட் மேங்கோ ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்றா. ஷார்ட்னா
குட்டையான. சரியா? இப்ப இங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க, விச் ஒன் இஸ் ஷார்ட், கலர் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ட்ரீ ஷார்ட்டா இருக்குது அந்த ட்ரீக்கு கலர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கோகனட் ட்ரீ எப்படி இருக்குது, டால் அப்படிதானே. இங்க பாருங்க, மேங்கோ ட்ரீ இது எப்படி இருக்குது, ஷார்ட். அப்போ நாம எந்த ட்ரீக்கு கலர் பண்ணணும், இந்த ஷார்ட் மேங்கோ ட்ரீக்கு கலர் பண்ணிடலாமா குழந்தைங்களா? டீச்சர் அழகா மேங்கோ ட்ரீக்கு கலர் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, நீங்களும் உங்க ஒர்க் புக்ல பண்ணிடுங்க குழந்தைங்களா. ஃபோர்த் ஒர்க் ஷீட் முடிஞ்சிருச்சு, டீச்சர் உங்களை நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்ல சந்திக்கிறேன். பை.